வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி டீட்டெயிலாக வந்து அனாலிசிஸ் பண்ணிடலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நிஃப்டியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்குதா, அல்லது இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அனாலிசிஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், பொறுமையாக வந்து பாருங்கள். ஓகேங்களா? புரியலை அப்படின்னா ஒரு 1 மந்த் வாட்ச் பண்ணுங்கள், 2வது மாதம் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் புரியலையா, 3 மந்த் வாட்ச் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொறுமையாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அது மட்டும்தான் நல்லது. ஒரே நாள் 2 நாளில் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆளை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அவங்க என்ன மெத்தடில் சொல்ல வராங்க அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு ஆளும் ஒரு விதமான மெத்தட் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நான் என்னோட மெத்தடை மட்டும்தான் சொல்ல முடியும், நான் என்ன ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்றத மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நான் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் வந்து நான் வந்து எதுவும் பெரும்பாலும் கொடுக்க மாட்டேன், லெவல்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன். ஸோ ட்ரேட் எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ப்ரீவியஸ் டேவே நீங்கள் வந்து வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன். கரெக்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல் ஃபஸ்ட்டு லெவல் டார்கெட்டு, திருப்பி சின்ன கரெக்ஷன், திருப்பி அடுத்த லெவல் டார்கெட்டை நோக்கி காலையில் நிஃப்டி வந்து சூப்பராக வந்து ட்ராவல் பண்ணிச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டேவான வீடியோவை பார்க்க மட்டும்தான் புரியும். சேஃப் ட்ரேடருக்கு வந்து இந்த மாதிரி 10 to 15 பாயிண்ட்ஸில் புக் பண்ணிட்டு வெளில வந்துருங்க அப்படின்றத அடிக்கடி அப்டேட் பண்ணுவேன். ரிஸ்கி ட்ரேடர் வழக்கம் போல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுலேயும் பேங்க் நிஃப்டி எக்ஸலண்ட்டான டவுன் சைடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரெக்கவரி. நான் ரெக்கவரி டைத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் போட்டேன், அது மேலே போனதுக்கப்புறம் தான் போட்டேன். ரீசன் வந்து ஓவர் ட்ரேட் கொடுத்தவங்களை வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், பார்த்துட்டு கரெக்டான இடத்துல மட்டும் கொடுக்கலான்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை வந்து கொடுத்துருந்தேன். அதேமாதிரி ரிஸ்கி ட்ரேட்னு மென்ஷன் பண்ணி தான் கொடுத்தேன், கரெக்டாக ஒரு 3 கண்டில் போய் அதோட டார்கெட் வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இதுதான் இன்னைக்கு நடந்தது. இப்போ நிஃப்டி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னால நிஃப்டி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன கரெக்டான சப்போர்ட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்திருக்கா, இது வந்து வேலிடான சப்போர்ட் தானா அப்படின்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 22,300 இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் அதை தாண்டி ஒரு க்ளோஸ் வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னோட வியூ படி. ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பி வந்து பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் இதுதான் நமக்கு இப்போ மேஜரான பாயிண்ட். 21,800 அப்படின்றது மேஜரான ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பாயிண்ட் இந்த லெவல் வந்து. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, அப்போ பையிங் வந்தால் எப்படி எடுக்கலாம், செல்லிங் வந்தால் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காண்டி ஒரே நாளில் நான் வரும் அப்படின்னு சொல்ல வரல, மேபி அப்படியே போனாலும் போகலாம். ஓகேங்களா? ஆனால் இப்போ கேண்டிலை பொறுத்தமட்டி நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் உள்ள வேலிடான கேண்டிலாக தான் வச்சிருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சு அப்படின்னா 22,800 வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். இதே மாதிரியே நமக்கு ட்ரெண்டிங் கொடுக்குமா அப்படின்றத நம்ம இனிமே தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ கவனமாக வந்து பண்ணுங்கள் ஒரு ஒரு இடங்கள்லையும். எப்போவுமே டெய்லி வந்து இப்படி தான் போகும் அப்படின்னு நம்மளாவே மைண்டுக்குள்ளே வச்சுட்டு இது பண்ண முடியாது. மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகுதோ அது கூட போய் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து மறக்காமல் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் நிஃப்டியோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் பேட்டர்ன் வந்து எடுத்திருக்கேன். 1 ஹவரில் நான் இது வந்து எனக்கு புரிகிற மாதிரி ட்ரெண்ட்லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் பிங்க் கலரில். ஓகே, இப்போ இதை வந்து 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நமக்கு இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதெல்லாம் இன்றைக்கி நடந்தது, லாஸ்ட் உள்ளது மட்டும் இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த லெவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுமையாக வந்து பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 22,150 மேலே ஏதாவது க்ளோஸ் வைக்குதா அப்படின்றத பார்க்கலாம், அல்லது 22,200 மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து 22,300 அடுத்து வந்து 22,370 அப்படின்ற லெவல் வரைக்கும் மேபி அப்சைட் வேலை போகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து 22,200 மேலே போனால் கொஞ்சம் சேஃபு. அது கூடால இன்பிட்வீனில் எடுக்கிறீங்கன்னா 22,200 அப்படின்றத ஒரு ரெசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க மைண்டில் இதுக்கும். ஓகேங்களா? இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அப்சைட் லெவல்ஸ் இருக்குது. இன்கேஸ் இது டவுன் சைடில் வருது அப்படின்னா இப்போது நிற்கிற லெவல்ன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் என்னோடய கம்ஃபர்டபுளுக்காக. ஓகே, சப்போஸ் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா மறுபடியும் 22,000 அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக 22,000 சப்போஸ் டவுன் சைடில் வந்தால். ஓகே, இதே இது கேப் அப் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், அது இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போதா அல்லது உள்ளே வருதான்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இது வந்து கேப் அப் ஆனால், சப்போஸ் கேப் டவுன் ஆனால் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே வருதான்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இதுதான் என்னோட எனக்கு லெவல்ஸ் இருக்குது. 22,000 அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மறுபடியும் 21,000
900 ஓகேங்களா. அடுத்து வந்து 21,800, இதுதான் டவுன் சைடில் மேஜரான சப்போர்ட் லெவல். இதே இது ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னா 22,200. அடுத்து 22 நான் பார்த்துட்டு நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு லெவல்ஸ் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போதைக்கு மேஜரான ரெசிஸ்டன்ட் இந்த 150-200 இந்த ரேஞ்ச். சப்போஸ் இது பிரேக் ஆகுதுன்னா மேபி 200 ஒரு ரெசிஸ்டன்ட் போடலாம் அப்படின்றது என்னோடய பாயிண்ட்டு ஓகேங்களா. ஸோ பெரும்பாலும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் அப்படின்றது 22,370. ஸோ அந்த இடத்துல டபுள் லைன் போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா. இதுதான் இப்போதைக்கு நிஃப்டி காட்டுது. ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப நாள் இருந்த ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கிறது தெரியுதுங்களா. இந்த இடத்துல தெரியுது கன்சால்டேஷன் நடக்குது. பார்ப்போம் அகைன் வந்து சைடு வீஸில் கொண்டு போகிறாங்களா அல்லது பிரேக் அவுட் நடக்குதா அல்லது கேப் அப் கேப் டவுன் நடக்குதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து புரியும். ஆனால் டே இதை பொறுத்த மட்டும் மேஜரான சப்போர்ட் பாயிண்ட்டில் நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இது கிளியராக. அடுத்து பேங்க் நிஃப்டி போயிடலாம். சேம் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour வச்சிடலாம். அது 1 minute நான் வேறு ஒரு இதுக்காக வச்சேன் ஓகே. ஃபஸ்ட்டு டேவாக வச்சுக்கலாம். டேவை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே டவுன்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம் ஓகே, கட் ஆகிடுச்சு ஓகே. இங்கேருந்து கனெக்ட் பண்ணியிருப்போம், அது கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல போய் சப்போர்ட் எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அது நான் ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸோ அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணுது. ஸோ இது வந்து அடுத்த லெவல் எங்கெங்கே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இதுவும் சேம் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது அகைன் நாளைக்கு பிரேக் ஆகுது. பிரேக் ஆன உடனே எடுக்கக்கூடாது, ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். சம்டைம்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் பேட்டர்ன் வந்து ஒரு 5 minutes பிரேக் அவுட் கொடுத்துருச்சு ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு கணக்குப்படி பெரும்பாலும் ஒரு 15 minutes வெயிட் பண்ணோம்னா நல்லது ஓகே. இந்த இதை பிரேக் பண்ணது அப்படின்னா 48,200 அப்படின்ற லெவலும் 48,600 அப்படின்ற லெவல், அது கூடலாம் 500 ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த லெவல் வந்து ஒரு ரவுண்டப் லெவல். ஸோ இந்த லெவல் வரைக்கும் மேபி அப் சைடில் மாறுறதுக்கு பாசிபிள் இருக்குது. இன்கேஸ் இது டவுன் சைடில் வருது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க, அவசரப்படாமல் பொறுமையாக ட்ரேட் எடுங்க ஓகேங்களா. ஒரே ஒரு நிமிஷம், இல்லை நான் செகண்ட் ஹாஃபில் ஓவர் ட்ரேட் வேணான்னு தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணல ஓகே. 47,500 மேஜரான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் லைன் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா. 47,500 பெரும்பாலும் சப்போர்ட் எடுக்க, சப்போஸ் டவுன் சைடில் வந்தால் 47,500 சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணும். சப்போஸ் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா 48,200 48,500 இந்த ரெண்டு லெவல் மேஜரான லெவலாக எனக்கு இப்போது தெரியுது. மேபி நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது மேபி சேஞ்ச் பண்ண தேவைப்பட்டால் சேஞ்ச் பண்ணிடுவேன். இன்கேஸ் இதையும் தாண்டி கீழே வருதுன்னா அதுக்கடுத்த லெவல் வளர்க்கும் போல 47,000 வருது ஓகேங்களா. இதுதான் தேவையான சப்போர்ட் அண்ட் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். நான் பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா காலையில் அப்டேட் பண்ணிடுவேன், செக் பண்ணிக்கோங்க. ஓவராலாக அதே ட்ரெண்ட் லைன் ஒரு 15 minutes போட்டிருந்தீங்கன்னா இங்கேருந்தோ ஒரு பேட்டர்ன் வந்து அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி வந்திருக்கு தெரியுதுங்களா. இது வந்து நீங்கள் பேரலர் சேனல் லைன் உங்களை ட்ரா பண்ண சொன்னேன், கரெக்டாக அதுக்குள்ளே பிரேக் அவுட் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கு வந்து பிரேக் அவுட் ஆகி வெளில இருக்குது. ஸோ அகைன் பிரேக் அவுட் கொடுத்தா கண்டிப்பாக அந்த ரெண்டு லெவல் மேபி போகலாம் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெண்டு மாறுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் புரிஞ்சுதுங்களா. ஸோ இதுதான் இப்போதைக்கு உண்டான லெவல். நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ரஃபாக மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் மடமடனே. நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட ஐ திங்க் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பிரேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் 21,300 பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டும் 21,400 அப்படின்ற லெவலும் 500 அப்படின்ற லெவலும் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து அப் சைடில், இன்கேஸ் இது வந்து டவுன் சைடில் வருது அப்படின்ற பட்சத்தில் அகைன் அதுக்கு அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு கரெக்டாக ஒரு வி ஷேப் ரெக்கவரி அல்லது யூ ஷேப் ரெக்கவரி மாதிரி தான் இருக்குது. பிரேக் அவுட் இன்னும் ஒரு நாள் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோன்னாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். மேபி இது கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா 21,150 வரைக்கும் மேபி கரெக்ஷன் வந்துட்டு திரும்பலாம் ஓகேங்களா. சப்போஸ் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு இன்பிட்வினில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் இது நிஃப்டி பேங்க் நிஃப்டிலையும் ஃபின் நிஃப்டிலையும் வரும். இதை முடிஞ்சால் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் கரெக்ஷன் பாயிண்ட் சம்டைம்ஸ் இதை பிரேக் பண்ணால் கூட இந்த அளவுக்கு வந்துட்டு கூட சம்டைம்ஸ் போகும். ஸோ அதுக்காக ஓகேங்களா தேவைப்பட்டால் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது டவுன் சைடில், இது இது அப் சைடில் பிரேக் ஆகி ஒரு 300 மேலே க்ளோஸ் நல்லா வைக்கிறாங்க, புல்லிஷ் கேண்டிலாக வைக்கிறாங்க அப்படின்னா 395 அதாவது 21,400 தான் அடுத்த லெவலாக வருது ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதுவும் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மிட்கேப் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். மிட்கேப் நல்ல ஒரு ரெக்கவரின்னு சொல்லலாம், சூப்பரான ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. இன்றைக்கி அல்டிமேட்டான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தது ஓகேங்களா. ஓகே பரவாயில்ல. இப்போது இது வந்து இந்த இடத்துல நீங்கள் டபிள்யூ பட்டனை கன்சிடர் பண்ணாலும் கரெக்டாக லெவலில் டார்கெட்டை பொறுத்த மட்டும் கரெக்டாக போயிடுச்சு. இப்போது நான் இது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணலை, எல்லா இதுவும் எனக்கு
போடுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, சில பேர் எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு மேம் நான் அதில் ஒரு லாட்டு இதில் ஒரு லாட்டுன்றவாங்க. அந்த பயத்தினால தான் நான் போடுறதில்ல, வேறு ஒன்றும் இல்லை. இது ஜஸ்ட்டு அனலைசிஸ் மட்டும் நான் உங்களுக்கு பெரும்பாலும் கொடுத்துருவேன், உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த மாதிரி வரைய சொல்லியிருந்தேன், அது ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி வச்சுட்டு கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. இப்போ மேஜரான லெவல் கரெக்டாக நமக்கு வந்து ஒரு 11,150 to 200 அப்படின்ற லெவல் வரைக்கும் இருக்குது. இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு மிட்கப் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். அடுத்த லெவல் வந்து 11,500 அப்படின்ற லெவலில், அதுக்கடுத்து 12,000, அது அப்போ பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஆனால் பிரேக் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து மேஜரான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும். 11,150 to 200 அப்படின்ற லெவல் வந்து சப்போஸ் அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா, மிட் கேப்பை பொறுத்த மட்டி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மிட் கேப் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். 10,600 இதை பிரேக் பண்ணாத வரைக்கும், இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே செல்லிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு எந்த லெவல் அப்படின்றத பார்க்கலாம். இது நீங்கள் 15 minutes கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் லாஸ்ட் டே அதனால தான் தெளிவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு கரெக்டாக ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். சப்போஸ் யாராவது எடுத்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கரெக்டாக இந்த அளவுக்கு போகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் டே, ஓகேங்களா. ஓகே அவ்வளோதாங்க. எப்படி எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ஃபர்தர் அப்டேட் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவு எடுத்துருக்கிறேன், என்ன காரணம்னா இன்னும் ஒரு நாள் நமக்கு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஸோ ஓரளவான ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன், ஓரளவு பர்ஃபெக்டாக உள்ள ஸ்டாக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஏசியன் பெயிண்ட் வந்து எடுக்கிறேன், டேவா வந்து கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு இடத்துலேருந்து சப்போர்ட் நமக்கு வந்து எடுத்துருக்கு, பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆனாலுமே அது வந்து நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி வச்சுட்டு திருப்பி நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த அளவு, அதாவது 3000 வரைக்கும் மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நாளைக்கு கேண்டில் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா 3000 வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் அது பிரேக் ஆகுச்சு அப்படின்னா 3200 அப்படின்றது அதுக்கு அடுத்த லெவலாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் பிரேக் அவுட்டில் எடுக்கிறீங்கன்னா 3000 அப்படின்ற லெவல் வரைக்கும் மட்டும் வச்சுட்டு எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ஒரு 10 பாயிண்ட் முன்ன பின்னே வச்சுட்டு எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி எடுங்க, மார்க்கெட் என்ன டைரெக்ஷன் பார்த்துட்டு எடுங்க. அடுத்த ஸ்டாக் வந்து எம்என்டம் ஃபினான்ஸ். எம்என்டம் ஃபினான்ஸ், ஓகே. இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் பிரேக் அவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 270 வரைக்கும் மேபி போகலாம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தா அதுக்கடுத்த லெவல் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு எஸ்எல் வந்து 246 தான் நீங்கள் வந்து வைக்கணும். நாளைக்கு கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்தா இப்போ நான் சொன்ன லெவலை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. எஸ்எல்ஐ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கனரா பேங்க்கு. இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட் எதுவும் கொஞ்சம் கொடுக்கல, ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் கொடுத்தது அப்படின்னா நம்ம அப்போ வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ கனரா பேங்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் பாயிண்டில் தான் நிற்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி மேலே போ, இன்னும் நம்ம சொன்ன மாதிரி 1 or 2 days ஆகும். அப்படி போகிற பட்சத்தில் இதை நம்ம வந்து சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 580 to 580 கிடச்சா மட்டும் நம்ம வந்து பையிங்க்கு ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணுற பட்சத்தில் ஒரு 640 வரைக்கும் போகலாம். ஆனால் இப்போதைக்கு வேணாம், நான் சொன்ன லெவல் 1 or 2 days பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணுற பட்சத்தில் கீழே உள்ள லோ வந்து எஸ்எல்ஆ மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இல்லை 525 எஸ்எல்ஆ மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இது வந்து சப்போர்ட்டில் எடுக்கிற மாதிரியான ஸ்டாக்ஸ், ஓகேங்களா. இது விருப்பம் இருந்தால் மட்டும் எடுங்க, மார்க்கெட் டைரெக்ஷன் நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான ஸ்டாக்ஸ் இந்த இது உங்களுக்கு எடுத்து வச்சுருந்தேன், விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்கும், இது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், ஓகேங்களா. ஹோல்டிங் பேசிஸில் நம்ம நேற்று எப்படி சில்வர் பார்த்தோம் அதே மெத்தடில் இது வந்து இருக்கும். இது வந்து மந்த்லி கேண்டில், மந்த்லி கேண்டில் பொறுத்த மட்டும் நல்லாவே ஒரு புல்லிஷ் ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் பொறுமையாக இருப்பேன், எனக்கு வந்து கொஞ்சம் பயம் இல்லை அப்படின்றவங்க மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 வரைக்கும் போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய அனாலிசிஸ் தான் இது, மேபி போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் யாராவது எடுக்க போகிறீங்க அப்படின்னா விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு கம்மியான மூன்று ஒரு 10,000 அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த 400 வரைக்கும் மேபி போகலாம். சப்போஸ் அதை தாண்டிச்சுன்னா அடுத்து ஃபர்தர் லெவல் வந்து நம்ம செகண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மந்த்லியில் பார்த்துருக்கேன், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வீக்லியாக காட்டுறேன். வீக்லியில் அந்த மாதிரி இருக்குது, ஓகே. இதில் வந்து வாலட்டைல் சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு தெரியுதா, கேண்டிலோட லென்த்து புரியுதா. ஸோ வாலட்டைல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ எடுக்கலாமானா எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஓகே, 330 அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 380 பக்கத்தில் வச்சுட்டு எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. இது வந்து ஜஸ்ட் அனாலிசிஸ் தான், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு கம்மியான அமௌண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க, எனக்கு வேணாம் மேம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க.
இன்றைக்கி சில ஸ்டாக்ஸ் வந்து புல்லி சைடில் வந்திருக்கு. சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாட்டம்லேருந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பிஇஎம்எல். பிஇஎம்எல்ல பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த இடம் வந்து கட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 4000 வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் இருந்தால் அடுத்த லெவல் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு வித் வால்யூமோடையும் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா 4000 லெவல் வந்து பார்த்து எக்ஸிட் பண்ணிவிடுங்க. திருப்பி பிரேக் அவுட் இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த லெவல் வந்து 4400 பக்கத்தில் வரும், அது செகண்ட் பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, எஸ்எல் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து சரா ஸ்டாக்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரவை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், அதுக்கு ஊடால இன்சைடு ட்ரெண்ட் லைன் வந்து இது வந்து பிரேக் ஆகுது, ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கேண்டலோட லோ எஸ்எல் அவைங்க, அல்லது 50% வச்சுக்கோங்க எஸ்எல். பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7400 வரைக்கும் ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த லெவல் ட்ரை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருந்தவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, அடுத்து மோதில்லா சொல். எல்லாமே மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் மூவ் ஆகும், ஸோ அவசரப்படாமல் ட்ரேட் எடுங்க. ஓகே, இதுவும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ பிரேக் அவுட் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பிரேக் அவுட் வந்து ஒரு 2300 மேலே வைக்குது அப்படின்னா ஒரு 2500-600 அந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? பிரேக் அவுட் இருந்தால் மட்டும் இந்த கேண்டலோட லோவையே எஸ்எல்ஆ வச்சுக்கோங்க, 2068, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எஸ்எல்ஆ வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் நான் கொடுக்கல, மேபி நாளை கொடுத்தது அப்படின்னா பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் ஏன் இதை இன்றைக்கே சொன்னேன்னா சம்டைம்ஸ் மொமெண்டத்தில் வேகமாக போயிடும், அதனால் சொன்னேன். ஓகே, அடுத்து தாமஸ் குக். இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு, விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகியிருந்தது, ஃபார்ம் ஆகி ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஏற்கனவே ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி வந்து கன்சல்டேஷன் முடிஞ்சு திருப்பி அகைன் திரும்புகிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் சொன்னேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள், 240 அல்லது 37 அப்படின்ற லெவல் வரைக்கும் வச்சுக்கோங்க. எஸ்எல் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஓகே? ஏன்னா கரெக்டாக அகைன் அதே சப்போர்ட் பாயிண்ட்லேயே திருப்பி திருப்பி சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ அதனால் சொன்னேன், ஓகேங்களா? வேற ஓகே, இதுவே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்குது. டாடா ஸ்டீல் பார்க்கலாம். டாடா ஸ்டீல் வந்து கொஞ்சம் திரும்புகிற மாதிரி இருக்குது. யாராவது அகைன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிரேக் அவுட்டில் பார்த்து ட்ரை பண்ணுங்கள், சொன்ன மெத்தட் படி ட்ரை பண்ணுங்கள், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து ட்ரை பண்ணுறவங்க மறுபடியும் 170 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த மெத்தடில் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அகைன் பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு 170 வரைக்கும் ரிஸ்க் உண்டு தான், வழக்கம் போல் இதே எஸ்எல்லாக வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த 170 தாண்டுது அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் வந்து 180 வரைக்கும் போகலாம், ஓகேங்களா? உங்களுக்கு மெத்தட் வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெவலுக்குள்ளே கரெக்டாக எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா மறுபடியும் 170, பிரேக் அவுட் கொடுத்தா 180, ஓகே? விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. மார்க்கெட் என்ன டைரெக்ஷன் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த இது வந்து அப்டேட் பார்த்துக்கலாம், ஓகே? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. விருப்பம் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அவைலபிளாக இருக்குது வர்ற வாரம், ஓகேங்களா? கமிங் வீக் வந்து இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க. நன்றி, வணக்கம்.